2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்ககால புலவர்களால் புகழப்பட்ட கொல்லிமலை நாமக்கல்லில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரம் கொண்ட கொல்லிமலையின் அடிவாரமான காரவள்ளியிலிருந்து துவங்கும் மலைப்பாதை 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் அமைந்துள்ளது. இது வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு திகிலான திரளான அனுபவம். இதற்காகவே வெளிமாநிலத்தைச் சேர்ந்த பலரும் கொல்லிமலைக்கு வருகின்றனர். செம்மேடு பேருந்து நிலையம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு சகாயம் அவர்கள் இருந்தபோதுதான் திறப்பு விழா கண்டது. சாலை வசதியும் மேம்படுத்தப்பட்டது. மலையின் அனைத்து பகுதிக்கும் சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் இருந்து ஒரு வழியாக இருந்த மலைப்பாதை இன்று முள்ளுக்குறிச்சி வழியாக தம்மம்பட்டி வரை மாற்று வழியும் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலையைச் சார்ந்த கொல்லிமலை வனச்சரகம், காரவழி தொடர்ச்சி காப்புக்காடு, மூலிகை வனம் பரப்பளவு 250 ஹெக்டேர். எவ்வித குறுக்கீடுகளும் இல்லாமல் மூலிகைகளை அவற்றின் இயற்கை சூழலில் பாதுகாப்பதே இம்மூலிகை வனத்தின் நோக்கமாகும். தமிழ்நாடு, கர்நாடகம் மற்றும் கேரள வனத்துறைகளால் மிகச் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வரும் காடுகளில் அமைக்கப்பட்ட 30 தென்னிந்திய மூலிகை வனத்தொடரில் கொல்லிமலையைப் போன்றே சதுரகிரியும் ஒன்று. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் சதுரகிரி மலை அமைந்துள்ளது. கலப்பு வகை இலையுதிர்க்கும் மரங்கள் மிகுந்த வறண்ட வனப்பகுதி, அரிய வகை சாம்பல் நிற அணிலின் புகழிடம். கொல்லிமலையைப் போன்று சதுரகிரிக்கு சாலை வசதிகள் இல்லை. அடிவாரப் பகுதியான தானிப்பாறையில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் மலையில் ஏறி கரடுமுரடான மலைப்பாதைகளில் வழுக்குப்பாறை, சங்கிலிப்பாறை போன்றவற்றை கடந்து கோரக்கர் குகை, இரட்டைலிங்கம், வனதுர்கை, பலாவடி கருப்பு சாமியை தரிசிக்கலாம். மேலும் சுந்தரமூர்த்தி, சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்க சுவாமியை தரிசிக்கலாம். அகத்தியர், கோரக்கர், சட்டமுனி, ராமதேவர், சுந்தரானந்தர் உட்பட 18 சித்தர்களும் இன்றும் பூஜித்து வருவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஆடி அமாவாசை, பிரளய அமாவாசை, பிரதோஷ நாட்களில் லட்சக்கணக்கானவர்கள் தரிசனம் செய்கின்றனர். நான்கு புறமும் 4 மலைகளால் சூழப்பட்டதால் சதுரகிரி என்று அழைக்கப்படும் சதுரகிரியைப் போன்றே கொல்லிமலைக்கும் சதுரகிரி என்ற பெயர் உண்டு.
சதுரகிரி சந்திர மகாலிங்க சுவாமி கோயிலின் அருகே வரும் ஆகாய கங்கை அருவியைப் போன்றே கொல்லிமலையில் அறப்பளீஸ்வரர் கோயிலின் அருகே 150 அடி உயரத்திலிருந்து பிரம்மாண்டமாக விழும் ஆகாய கங்கை அருவி. சதுரகிரி போன்றே கொல்லிமலையும் சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி. புலிப்பானி சித்தர், பாம்பாட்டி சித்தர், கோரக்கர் குகைகளும் அபூர்வ மூலிகை விருட்சங்களும் அமைந்துள்ளன. மலை முழுவதும் சாலை வசதி இருந்தாலும் இன்றும் மாசி பெரியண்ணசாமியை தரிசிக்க மலையில் ஏறி நடந்து சென்றுதான் தரிசிக்க முடியும். இன்று சுலபமான இந்த மலைப்பயணம் சாலை வசதி இல்லாத காலத்தில் மலை கிராம மக்கள் நடந்தே தரைப்பகுதிக்கு வந்து சென்றனர். மலையில் அமைந்துள்ள எட்டுக்கையம்மன், மாசி பெரியண்ணசாமி, அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கு செல்ல விரும்பும் தரைப்பகுதியில் வாழும் மக்களும் நடந்தே மலையேறி சுவாமியை தரிசனம் செய்தனர். அந்த பழக்கம் இன்றும் தொடர்கின்றது. கொல்லிமலையின் கிழக்கு அடிவாரமான திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகாவில் அமைந்துள்ள புளியஞ்சோலையில் இருந்து சுமார் 3 அல்லது 4 மணி நேரம் அடர்ந்த மலைப்பகுதியிலும் ஆற்றின் கரை ஓரமாகவும் நடந்து மலையேறுகின்றனர். இதிலும் 2 வழிகள் உள்ளன. ஒரு பாதை வழியாக அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கும் மற்றொரு பாதை வழியாக மாசி குன்றில் அமைந்துள்ள மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கும் ஆடி 18 போன்ற விசேஷ தினங்களில் குடும்பத்துடன் மலையேறும் பழக்கம் இன்றும் தொடர்கின்றது.